இந்த வாரம் ஓட்டிங் லிஸ்டில் சோம்சேகரும் சிவானியும் வெளியேறதா இருந்துச்சு அந்த அடிப்படையில். ஆனால் கடைசி நேரத்தில் அவர் வந்து டிக்கெட் பின்னாடி ஜெயிச்சதுனால சிவானி கன்ஃபார்ம் எவிக்ஷன். கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க, பெருசாக கான்ட்ரவர்ஷி க்ரியேட் பண்ணுறதில்லை, பெருசாக ஃபேன் ஃபாலோவர்ஸ் இல்லை. ஆனால் ரம்யா வந்து ஓரளவுக்கு அந்த ஆப்போசிட்டாக ஆரிக்கு எதிராக செயல்படுறதுனால அவர் வெறுப்புணர்ச்சி உண்டாகிட்டு அவங்க மேலே. ஸோ இந்த தடவை வந்து ரம்யாவையும் சிவானியும் டபுள் எவிக்ஷனாக வெளியேற்றிட்டதாக ஒரு செய்தி இருக்குது. கடைசி ஒன் வீக்குக்காக மட்டும் யாரோ ஒருத்தவங்களை கான்ட்ரவர்ஷியாக உள்ளே இறக்கி விட்டு, ஆனால் பெருசாக அதனால் பாதிப்பு இல்லாத மாதிரி, அவங்களுக்கு ஃபைனலிஸ்ட்டாக வராத மாதிரி ஒரு சின்ன ஒரு ட்ராமா பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கதாகவும் செய்தி வந்திருக்கு. ஆனால் நிச்சயமாக இந்த தடவை இந்த சிவானி அவுட்டு, அடுத்த எவிக்ஷன் வந்து பெருமளவு பிளான் படி ரம்யா, ஆனால் பெண் கண்டஸ்டன்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன ஆசுலேஷன்ஸ் போயிட்டுருக்கான். அந்த முடிவு மாற்றப்பட்டால் ரம்யா இருக்க மாட்டாங்க, அப்படி இல்லைன்னா ரம்யா சிவானி ரெண்டு பேரும்